ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹமீன் சுனிம் எழுதின த திங்ஸ் யூ கேன் சி ஒன்லி வென் யூ ஸ்லோ டவுன் அந்த புக்கை தான் பார்க்க போகிறோம். டாக்டர், அந்த ஆத்தரோட பேரை நான் சொல்லும் போது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க, அது சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு நான் சொல்லும் போது அங்கங்கே கொஞ்சம் கண்டினியூவேஷன் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த புக்கோட ஒவ்வொரு டாபிக் வைஸாக பேசும்போது ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் போகும்போது கொஞ்சம் கண்டினியூட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சொல்லும் போது உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இந்த பாட்டை வந்து நம்ம லைஃப்பில் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்போம். இதே மாதிரி எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, நம்ம மட்டும் சும்மா வெட்டியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருப்போம். ஸோ அந்த ஃபீலிங் வர்றது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். அதுக்காக எல்லாருமே பிஸியாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த வேர்ல்டுன்றது எல்லாருக்கும் வேரி ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோன்ற பொறுத்து தான் நம்ம இந்த வேர்ல்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்டுக்கோ வேறு மாதிரி தெரியும், அவன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான், அவன் எப்படி பீப்புள்ஸை பார்க்குறான், அதை பொறுத்து தான் அவனுக்கு தெரியும். ஸோ பர்சன் டு பர்சன் வந்து இந்த வேர்ல்டு வேரி ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாது. நம்ம புரிதலுக்கு ஏற்ப தான் இந்த உலகம் எப்படி இருக்கும் நம்மளே நினச்சிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வேர்ல்டே பிஸியாக இருக்குது, நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க தேவையில்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நீங்கள் லைஃப்பில் டிசப்பாயின்ட் ஆகும்போது நீங்கள் வந்து எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த டைமில் செய்யுங்க. ஒரு நல்ல காமெடியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா அதுவே ஒரு போதுமானது. அதோடு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் அப்படின்னீங்க. ஒரு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் தூங்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான அந்த முடிவுக்கான சொல்யூஷன் வந்து அதுவே ஆல்ரெடி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் தூங்கி எழுந்த அப்புறம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நல்ல மைண்டை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா தூங்கணும். மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களால் புது விஷயங்களை ட்ரை பண்ண முடியும், புது விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஆத்தர்கிட்ட அதிகமான பேர் கேட்குற குவஷன்ஸ் என்னென்னா, நான் எப்படி என்னோடய நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற குவஷன்ஸ் தான் இவர்கிட்ட அதிகமான பேர் கேட்குறாங்களாம். அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, உங்களுக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் அந்த நெகட்டிவ் எமோஷன் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நெகட்டிவ் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா, நீங்கள் அதை வந்து அமைதியாக விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு மீன் தொட்டி இருக்குது, அந்த மீன் தொட்டியில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கலங்கா சகதியாக இருக்குது, ஓகேங்களா. அந்த மீனை வந்து நீங்கள் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த தொட்டியில் இருக்க மீனை. பட் நீங்கள் அந்த சகதியாக இருக்கிற தண்ணியை திருப்பி திருப்பி அந்த மீன் பிடிக்க ட்ரை பண்ணால் அந்த சகதியை திருப்பி மேலே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தண்ணி கிளியராக இருக்காது, மீனும் சரியாக தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அந்த சகதிகளெல்லாம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிடும். இப்போ வாட்டர் கிளியர் ஆகிடும், மீனும் நல்லா தெளிவாக தெரியும், நீங்கள் அழகாக மீனை எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நெகட்டிவ் எமோஷன்ஸும். நம்ம அந்த நெகட்டிவ் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது அதிகமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வரும். நம்ம அதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அதுவே செட்டில் ஆகிடும், நம்ம ஈஸியாக வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபைட் பண்ணக்கூடாது, அதை அப்சர்வ் பண்ணணும், அது கூட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட உங்கள் எமோஷன்ஸை வந்து அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் உங்களை யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க, நீங்கள் ஃபீல் ஆகிடுறீங்க, ரொம்ப சேடாகிடுறீங்க. இல்லை சப்போஸ் யாரோ உங்களை பாராட்டுறாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுறீங்க. இப்போ ரெண்டு, நீங்கள் சோகமானதுக்கும் சந்தோஷமானதுக்கும் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க உங்கள் எமோஷன்ஸை யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண விடாதீங்க. உங்களை யார் திட்டினாலும் பரவாயில்ல, திட்டினா திட்டுங்க, எனக்கு ஃபீல் ஆகாது, நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். யாரும் பாராட்டினாலும் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அடுத்தவ கண்ட்ரோலில் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வென் யூஆர் ஃபீலிங் லோ, நீங்கள் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறீங்களா, அதை சேஞ்ச் பண்ண என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த ஆத்தர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. அதை சேஞ்ச் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு திருப்பி ரொம்ப சோகமாக தான் ஃபீல் ஆகும். நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், அந்த ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த க்வெஸ்சனுக்கான பதிலை ரொம்ப வேறு மாதிரி எதிர்பார்த்தீங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதில் ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா பல பெரிய விஷயங்களுக்கான சொல்யூஷன் வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்தான் இது. நம்ம சோகமாக இருந்தால் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆவலோடு இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, வாழ்க்கைன்றது ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்குது, நம்மளுக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு.
டெம்பர் யுவர் ஈகர்னஸ், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயம் ஈகர்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயம் ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணும் போது எஃபெக்டிவ்னஸ் இல்லாமல் கூட போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஆத்தர் வந்து ஒரு துறவி, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பிஹெச்டி டிகிரி ஹோல்டர். இவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து புத்திசம் பற்றி ஒரு டீச் பண்ணுறதுக்காக அவர் அனுப்புகிறாங்க. அவருக்கு வந்து அந்த புத்திசம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணணும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அதை கற்றுக்கணும், அவங்க வந்து அதை உணரணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமாக டீச்சிங் மெத்தடை மாற்றுறாரு. பசங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி, ரொம்ப மற்ற கிளாஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாக அவர் சொல்லித்தரார். இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பசங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போக போக பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுறாங்க அந்த சப்ஜெக்டில். ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த சப்ஜெக்டில் ஆரம்பத்தில் காட்டின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அப்புறம் காட்டாமல் போயிடுறாங்க. இத்தனைக்கும் அவர் நல்லா சொல்லி தந்தார், எக்ஸ்ட்ராவே நிறைய ஒர்க்ஸ்லாம் தந்தார், நல்லாவே பண்ணார். பட் ஏன் இது அவருக்கு பசங்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, அவருக்கு இது ஒரே சப்ஜெக்ட் நடத்துறது, ஆனால் பசங்களுக்கு இது ஒரே சப்ஜெக்ட் கிடையாது, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவும். ஸோ எல்லா டீச்சர்ஸும் அவங்க சப்ஜெக்டில் சம் ஒர்க்ஸ் தராங்க, இவரும் கொஞ்சம் தராரு. ஸோ அவங்களால வந்து மற்ற சப்ஜெக்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இவர் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோட இன்வால்மெண்ட் போட பண்ணலான்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கு பசங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை பார்த்து பசங்க அந்த சப்ஜெக்டில் இருக்க ஒரு கான்சன்ட்ரேஷனை, ஒரு ஆர்வத்தையே போயிடுது அப்படின்னு அவர் உணர்ந்துக்க ஆரம்பித்தார். அவருக்கு அந்த சப்ஜெக்டை நல்லா சொல்லித்தரணும் அவர் ஒரு ஈகர்னஸ் இருந்தது. ஆனால் அந்த ஈகர்னஸ்ஸே அது பசங்கக்கிட்ட போய் அதை சேர விடாமல் தடுத்துருது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஈகர்னஸோட நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு விஷயம் பண்ணுவோம். சில சமயங்களில் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட பண்ணாமல் இருந்தாலே அந்த விஷயம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டு நம்மளோட ஈகர்னஸ்ஸே அந்த விஷயத்தை வந்து டோட்டலாக கொலாப்ஸ்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் லைஃப்பில் புதுசாக நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம புதுசாக பீப்புள் மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப கைண்டாக ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம அவங்க வந்து ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அந்த கைண்ட்னஸ் அந்த அன்பு வந்து எவ்வளோ நாள் நிலச்சிருக்கு அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு பர்சனை வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் ஒருத்தர் வந்து ஆமாம் ஆமாம் நீ பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் தலையாடுறவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சந்தர்ப்பவாதிகள், அவங்கள வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தப்பே பண்ணாலும் அவங்க சரி சரின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்பாதீங்க, அவங்க சந்தர்ப்பவாதிகள். நீங்கள் தவறு பண்ணும்போது உங்களை கரெக்டாக சுட்டி காட்டுறாங்களா அவங்கள நம்புங்க, அவங்க தான் உங்களுக்கான நல்ல பர்சன்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டே இந்த ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறாரு. அவரும் அவர் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு டூர் போகிறாங்க. அந்த டூர் வந்து ஒரு 20 days அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு 7 நாளில் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதுனால பல விஷயங்களை ஷேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பித்தது வந்து ஒரு 7 நாளில் அவங்க பேச வேண்டியது எல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நீ ஒரு இடத்துக்கு போ, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நைட் நம்ம ஹோட்டலில் ஷேர் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன நீ நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஆத்தரும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு வெளில சுற்றி பார்க்குறாரு. அப்போ அவர் சுற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை புதுசாக பார்க்குறாரு. அதை வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அப்போ ஷேர் பண்ணால் பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு இருந்தால் அப்போ ஷேர் பண்ணி செம்மையாக இருக்கலாம் சார் அது சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் அந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்த்துட்டு அவர் அப்படியே அப்படியே கடந்து வந்துடுறாரு. நைட்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து நிறைய விஷயம் புதுசாக பார்த்தேன், பட் ஆனால் வந்து அந்த நேரத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு நீ இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் இல்லாமல் நைட் வந்து ஷேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே தான் அவர் ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் தேவையான அளவுக்கு மட்டும் பேசணும், தேவையில்லாமல் ரொம்ப பேசிட்டாலும் இல்லை ரொம்ப பேசாமல் விட்டுட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும், தேவையானது மட்டும் பேசிட்டு சில பர்சனல் ஒன்று இருக்குன்னா அந்த பர்சனல் அப்படியே இருக்கணும், அதுவும் சேர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணுமோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட எவ்வளோ ரிலேஷன்ஷிப்னோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் லைனை வந்து நம்ம பிரேக் பண்ணோம், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், மற்றவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம எவ்வளோ கிடைக்குதுன்னு முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ அந்த மாதிரி ரிலேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்டு விஷ் பண்ணுறானா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது.
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு சண்டை நடந்தது அப்படின்னா அவன் வந்து முதல்ல பேசுகிறான், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது அவன் வந்து பேசணுமே, நான் ஏன் பேசணும், அவன் வந்து பண்ணிட்டோமே, நான் ஏன் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பரவாயில்ல பண்ணிட்டான், சரி நானே போய் பேசுகிறேன், நானே போய் அவனை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் தான் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம், மீதி இருக்கிறதுலாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். சரி, எவ்வளோ விஷயம் சொன்னியடா, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியா அவன் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை பட் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டே ஒருத்தன் வந்து இவ்வளோலாம் சொல்கிற, நீ மட்டும் இதை பண்ணுறியா, நீயும் இதே தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டான். ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன், நான் இது ஃபாலோ பண்ணுறனோ இல்லையோ ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.